Hi, welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோட் சைட் காளான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கப் முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. 1 கப் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 1 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். வேணும்னா தண்ணி லைட்டாக தெளிச்சு நல்லா பொகோடா போடுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த பிசைஞ்சு வச்சிருந்த மாவை எண்ணெய் ஊற்றிட்டு அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் இதை வெளில எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டாச்சு. அடுத்து ஒரு வானலில் எண்ணெய் விட்டுட்டு குட்டி குட்டியாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவரில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கைவிடாத. இன்னும் கட்டி கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருந்ததை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். இது வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அது வந்து வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.